எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் நம்ம இந்த குறிப்பிட்ட மைத்ரி முகூர்த்த நேரத்தில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், அதோடு மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் எந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த மைத்ரி முகூர்த்தமானது வருது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே முழுவதுமே சிறப்பாக செய்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக வருமானத்துக்கு அதிகப்படியாக வரக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடன் வாங்குவோம். அப்படி வாங்கக்கூடிய கடனை இரண்டு வகையாக சொல்லுவாங்க, சுபக்கடன் அசுபக்கடன். சுபக்கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விசேஷங்களுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளை சமாளிப்பதற்காக வாங்கக்கூடிய கடனை சுபக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அசுபக்கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது எதிர்பாராத விதமான நோய்கள் வந்துருச்சுனாலோ இல்லை விபத்துகளை சந்திச்சாலோ அதற்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்காக வாங்கக்கூடிய கடனை அசுபக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கடன் அப்படிங்கிற விஷயமானது நம்ம வீடுகளில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைகளாகட்டும் இல்லை பெரியவர்களாகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட இந்த கடன் சுமை இருக்கக்கூடிய காரணத்தால் ஆசைப்பட்ட விஷயங்களை கூட வாங்க முடியாத சூழ்நிலையானது வீடுகளில் உருவாகும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்படி இந்த கடன் சுமை முழுவதுமே தீருவதற்கும் பணம் பெருகுவதற்கும் இந்த குறிப்பிட்ட மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு முழு பலன்களை பெற்றுத்தரும். நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீரும். அதோடு மட்டும் இல்லாமல் வீடுகளில் பணம் பெருகுவதற்குண்டான அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க. இப்போ இந்த பதிவை முதல் தடவை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது மைத்ரி முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க மைத்ரி முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மாதா மாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 27 நட்சத்திரங்களும் சுழற்சி முறையில் வந்துட்டுருக்கோம். அப்படி அந்த 27 நட்சத்திரங்களில் நமக்கு தேவையான நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரம். இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு வரக்கூடிய மேஷ லக்ன நேரத்தை மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த அஸ்வினி நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது 100% பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரமானது வேறு கிழமைகளில் வந்தால் கூட நம்ம இந்த பரிகாரம் செய்யலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு 100% பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு வரக்கூடிய விருச்சிக லக்ன நேரத்தை மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த அனுஷ நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு 100% பலன்களை பெற்றுத்தரும். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வேறு கிழமைகளில் வந்தால் கூட நம்ம பரிகாரம் செய்யலாம். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இதெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மைத்ரி முகூர்த்தத்தினுடைய அற்புதம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது கேது பகவானுக்குரியது. கேது பகவான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி வழிபாடு செய்கிறோமோ அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் கொண்ட லக்னங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மற்றும் விருச்சிக லக்னம். இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திர நாளன்னைக்கு வரக்கூடிய மேஷ லக்ன நேரத்தில் நம்ம இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சனி பகவானுக்குரியது. சனி பகவான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதியரசர். நம்ம மேற்கொள்ளக்கூடிய உழைப்பிற்கு ஏற்றவாறு ஊதியத்தை தரக்கூடியவர். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட சனி பகவானுக்குரிய அனுஷ நட்சத்திர நாளனைக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய லக்னமான விருச்சிக லக்ன நேரத்தில் வரக்கூடிய மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் பணம் பெருகுவதற்குண்டான அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க. இப்போ நீங்கள் மைத்ரி முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பொதுவாக இந்த மைத்ரி முகூர்த்தமானது இந்த 2 நட்சத்திரங்களை மையமாக கொண்டு தான் கணக்கிடப்படும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2 நட்சத்திரங்களையும் தவிர்த்து வேறு சில நட்சத்திரங்களோடு கூட சேர்ந்து இந்த மைத்ரி முகூர்த்தமானது வரும். இப்படி இந்த மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே 2 தடவை வரும். அப்படி இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரி முகூர்த்த நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் June 6 6/6/2021 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி
22ஆம் தேதி 22/6/2021 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 2:10 to 4:10 வரைக்கும் இந்த மைத்ரே முகூர்த்தமானது இருக்கு. இப்படி இந்த 2 தினங்களையும் வரக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளையும் பரிகாரங்களையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடன் முழுவதுமே அடையும். அதோட மட்டும் இல்லாமல் வீடுகளில் பணம் பெருகுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பும் அமையும். இப்போ நம்ம இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரே முகூர்த்த தினங்கள் என்ன, குறிப்பிட்ட நேரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்படி இந்த 2 தினங்களுக்கு முந்தின நாளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டு பூஜை அறையையும் வீட்டையும் நல்லா சுத்தப்படுத்தி தயார்படுத்தி வச்சுக்கணும். இந்த குறிப்பிட்ட நாள் அதாவது ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை நேரத்திலே வருது. அதனால் முந்தின நாளே நீங்கள் இதை எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட 6ஆம் தேதி அன்னைக்கு காலை நேரத்தில் 3 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறை முன்னாடி வந்துடுங்க. வந்துட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு பூக்கள் கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நெய்வேத்தியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பால் பாயசம் செய்து வைத்துக்கலாம். முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சாதாரணமாக ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கிட்டு அதில் பனங்கள் கண்டு போட்டு கூட நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அகல் தீபம் ஏற்றணும். அந்த அகல் தீபத்தில் நம்ம நெய் ஊற்றி ஏற்றலாம், இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். எது உங்களுக்கு வசதிப்படும் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் ஒரு தீபத்தையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலுமே 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் இப்படி எவ்வளவு பெரிய தொகையை நம்ம கடனாக வாங்கியிருந்தாலுமே நம்மளால் எந்த குறிப்பிட்ட தொகையை வந்து திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட தொகையை எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டுக்கணும். 500 ரூபாய் இருந்தாலும் சரி 200 ரூபாய் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒரு கவரில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த கவரை சுற்றி நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அந்த கவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம யாருக்கு கடன் பட்டிருக்கோமோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். இப்போ நம்ம வங்கிகள் கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வங்கிகளுடைய பெயரை எழுதுங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் இல்லாமல் 3-4 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஒரு கவர் போட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு அவங்களுடைய பெயரை எழுதுங்க. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரே முகூர்த்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா தான் செய்யணும். மைத்ரே முகூர்த்தத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறை மற்றும் வீட்டை சுத்தப்படுத்தி வைப்பது மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்கணும். 3 மணிக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கவரில் பணம் போடுறது, மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கிறது, பால் பாயாசம் இல்லைன்னா பால் எடுத்து வைப்பது, பகல் விளக்கு தயார் செய்வது, இது எல்லாமே நம்ம செய்யணும். இப்படி நம்ம எல்லாத்தையுமே தயார்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அகல் தீபத்தை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடியோ இல்லை குலதெய்வத்தினுடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த திருவுருவ படத்துக்கு கீழே வைத்து நம்ம ஏற்றணும். ஏற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க மனசில் என்னுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும், பணம் பெருகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யணும். இப்படி இந்த பரிகாரமானது கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் பெருகணும் இல்லை பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இதே மாதிரி கவர்க்குள்ளே நீங்கள் பணத்தை வச்சுட்டு எந்த நோக்கத்துக்காக நீங்கள் பணம் பெருகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இல்லை பண தேவை இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை அந்த கவர் மேலே எழுதிடுங்க. எழுதிட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு இதே மாதிரி அகல் தீபம் அதோடு மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியம் இது எல்லாமே தயார்படுத்தி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாமே யார் குறிப்பிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் செய்யணும். அதே மாதிரி யார் பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் தான் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யணும். எப்பயுமே யாருடைய தேவைகள் அதிகமாக இருக்கோ அந்த குறிப்பிட்ட நபர் மனதார வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க கணவனுக்காக மனைவி செய்யலாமா இல்லை மனைவிக்காக கணவன் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கூட கேட்பீங்க. அதனால தான் நான் இவ்வளோ குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இப்போ செய்யவே முடியாது, இப்போ வெளிநாடுகளில் இருக்காங்க அவங்களால செய்ய முடியாது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் கணவனுக்காக மனைவியோ இல்லை மனைவிக்காக கணவனோ செய்யலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு யார் கடன் வாங்கியிருக்காங்களோ இல்லை யார் பணம் பெருகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் இந்த பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி நம்ம பூஜைகள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கடன் வாங்கியவரோ இல்லை பணம் பெருகணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களோ நம்ம நெய்வேத்தியமாக வைத்த பால் பாயசத்தையோ பாலையோ குடிச்சிடணும். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கவரில் வைத்திருக்கக்கூடிய பணம் அந்த கவரோடு சேர்த்து கொண்டு போய் நம்ம வீட்டு பணப்பெட்டியில் வச்சிடணும். வைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணம் பெருகுவதற்குண்டான அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க. நல்ல ஒரு முழு பணத்தோடு என்னுடைய கடன் அடையும், அதே சமயத்தில் பணம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மைத்ரே முகூர்த்தத்தில் நம்ம மேற்கொண்ட பரிகாரத்தின் பலனாக கண்டிப்பாக கடன் பிரச்சனையானது தீரும். அதோடு மட்டும் இல்லாமல் பணம் பெருகும்.
இப்படி இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே எப்படி மேற்கொள்கிறீங்களோ அதே மாதிரி தான் 22ஆம் தேதியும் மதிய நேரத்தில் 2:10-4:10 இதே மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும். இப்போ இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த மைத்ரி முகூர்த்தம், அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த மைத்ரி முகூர்த்த தினங்களில் இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டு இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு கடன் இல்லாத வாழ்வையும் சந்தோஷமான வாழ்வையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.